Question: For any real or complex numbers x1, x2 and so on xn and y1, y2 and so on yn, summation I is equal to 1 to n modulus of xi, yi less than or equal to summation I is equal to 1 to n modulus of xi power p the whole power 1 by p, summation I is equal to 1 to n modulus of yi whole power 1 by q under the condition. இதோட condition என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. First option A p less than 1, q is 1 by p minus 1 by q is equal to 1. Second வந்து B ல p greater than 1 னு கொடுத்திருக்காங்க. Q வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 1 by p minus 1 by q is equal to 1 னு கொடுத்திருக்காங்க. Option C b greater than 1 q அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 பை பி ப்ளஸ் 1 பை க்யூ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டியில் பி வந்து லெஸ் தென் 1 இருக்கும். ஆப்ஷன் டி பி லெஸ் தென் 1 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. க்யூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 பை பி ப்ளஸ் 1 பை க்யூ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி. இதில் வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்கிறது எப்படி இருக்கும்னா கிரேட்டர் தென் 1 இருக்கும். Q அதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். 1 பை பி ப்ளஸ் 1 பை க்யூ இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கிறப்ப தான் நமக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். அப்போ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுதான். பி கிரேட்டர் தென் 1 இருக்கும். இங்கே 2 கிரேட்டர் தென் இருக்குது. ஆனால் க்யூ வந்து எப்படி இருக்குன்னா 1 பை பி ப்ளஸ் 1 பை க்யூ. அப்போ ஆப்ஷன் சி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th கொஷின். இஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் கமா காமா பிலாங்ஸ் டு, இது எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹில்பர்ட் ஸ்பேஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கமா பீட்டா ஒய் மைனஸ் காமா இசட் சிக்வல் டு பீட்டா பார் எக்ஸ் கமா ஒய். இது வந்து இந்த கண்டிஷன் எடுக்கிறப்ப இந்த ரிசல்ட் வருதான்னு கேட்குறாங்க. எக்ஸ் கமா ஒய் மைனஸ் காமா பார் எக்ஸ் கமா இசட். நெக்ஸ்ட்டு ஏன்னா இந்த பீட்டா வந்து ப்ராக்கெட்டை விட்டு வெளியில் வந்ததுன்னா பீட்டா பார் தான் வரும். அதே மாதிரி காமாவை ப்ராக்கெட்டை விட்டு வெளியில் எடுத்தோன்னா காமா பார் தான் வரும். அப்போ இது கொஞ்சம் ஓகே தான். நெக்ஸ்ட்டு செகண்டையும் பார்த்துருவோம். ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கமா பீட்டா ஒய் மைனஸ் காமா இசட். இதில் பீட்டாவை வெளியில் எடுத்தோன்னா பீட்டா பார் வரணும். ஆனால் இங்கே பீட்டா பார்ங்கிறது இல்லை. அதே சமயம் எக்ஸ் கமா ஒய்னு வரணும். ஆனால் இங்கே ஒய் கமா எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இங்கே காமா மைனஸ் ஓகே காமா பாரும் ஓகே. ஆனால் இங்கே எக்ஸ் கமா இசட் இது இந்த இது கரெக்டு. ஆனால் இது வந்து எப்படி இருக்குறாங்க இருக்குது. நெக்ஸ்ட்டு சி சி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா எக்ஸ் ஆல்ஃபா வெளியில் வந்தால் ஆல்ஃபா பார்னு வரணும். அதே மாதிரி இது இங்கே இருக்குது ஆல்ஃபா பார் ஓகே. எக்ஸ் கமா ஒய் எக்ஸ் கமா ஒய் வரக்கூடாது ஆக்சுவலாக. இங்கே எக்ஸு கமா கூப்பிட்றா இருக்குது இசட் தானே இருக்குது. எக்ஸ் கமா இசட் தான் இங்கே வரணும். நெக்ஸ்ட்டு பீட்டா பீட்டா வெளியில் வந்ததுன்னா பீட்டா பார்னு வரணும். ஒய்கமா இசட் ஓகே. ஆனால் இந்த இடத்துல பீட்டா வராது பீட்டா பார் வரும். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா வெளியில் எடுத்தால் ஆல்ஃபா பார்னு வரும். ஆல்ஃபா பார் எக்ஸ்கமா இசட்னு வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்கமா ஒய். இது தப்பு. இங்கே பீட்டா பீட்டா பார் ஓகே. இது ஒய்கமா இசட் இது கரெக்டாக இருந்ததுன்னா இது தப்பாக இருக்குது. அதை மாதிரி இருக்குது. ஆனால் இதில் மட்டும்தான் ரெண்டு கண்டிஷனுமே இதுமே ரெண்டுமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட ஆன்சர் வந்து இதுதான். இதோட எக்ஸ்பிளைன் பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் கமா பீட்டா ஒய் மைனஸ் காமா இசட். ஃபஸ்ட்டு கமா போட்டிருக்காங்களா ஃபஸ்ட்டு இதையும் இதையும் போட்டுக்கோங்க. எக்ஸ் கமா பீட்டா ஒய் இடையில் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் மைனஸ் சிம்பிள் போட்டு. நெக்ஸ்ட்டு எக்ஸையும் காமா இசட்டையும் எழுதிக்கோங்க. எக்ஸ் கமா காமா இசட். இப்போ ப்ராக்கெட்டில் இங்கே பீட்டா வந்து வெளியில் ப்ராக்கெட்டை விட்டு வெளியில் கொண்டு வந்தோன்னா அது வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா பார் அப்படின்னு வரும். பீட்டா பார் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு வரும். மைனஸ் ஏன்னா இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். காமா வெளியில் வந்ததுன்னா காமா பார் எக்ஸ் கமா இசட் அப்படின்னு வரும். அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 7th கொஷின். இஃப் என் அண்டு என் டேஸ் பி நாம்டு லீனியர் ஸ்பேஸஸ் தென் என் இன்ட்டு என் டேஸ் இஸ் ஏ நாம்டு லீனியர் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ நாம் எக்ஸ் கமா ஒய் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ப்ளஸ் நாம் ஒய். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா நாம் எக்ஸ் கமா ஒய் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ப்ளஸ் நாம் ஒய். ஆப்ஷன் சி நாம் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ப்ளஸ் நாம் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி நாம் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் இன்ட்டு நாம் ஒய். இதில் நாமோட லீனியர் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து இதாக இருக்கும். நாம் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ப்ளஸ் நாம் ஒய். ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். தேங்க்யூ.